உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேசம் தம் மக்கள் முன் தலை குனிந்து நிற்கிறது. மதில் கட்டி மயானங்களுக்குள் உடல்கள் எல்லாம் எரிக்கப்படுகின்றன, மறுபக்கம் புதைக்கப்படுகின்றன. 125 கோடி மக்கள் வாழும் நாட்டில் ஒரே தடவையில் 25 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்க முடியா அவல நிலை. ஒவ்வொரு நாளும் 3 லட்சத்துக்கும் அதிகமான நோயாளர்கள், 2000க்கும் அதிகமான உயிரிழப்புகள். கொரோனாவின் 2வது அலை முழு இந்திய தேசத்தையும் அசைத்து பார்க்கிறது. சாலைகள் எங்கும் காவு வண்டிகள் சத்தம். மயானங்கள் எங்கும் நெருப்பின் வெளிச்சம். வானத்து முகில்களில் உடல்களின் புகை மண்டலம். வைத்தியசாலைகளில் நம்பிக்கையற்று கிடக்கும் வைத்தியர்கள். கட்டமைப்புகள் யாவும் தவிடுபுடியாகிவிட்டன. முதல் அலையின் கோர தாண்டவத்தை கடந்து முடியா இந்திய தேசம் 2வது அலையோடு தள்ளாடுகிறது. முதல் அலைக்கு இஸ்லாமியர்களின் தப்லீக் மாநாடே காரணம் என்று சொன்ன ஊடகங்கள் எல்லாம் 2வது அலைக்கு கும்பமேளா யாத்திரை காரணம் என சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், டெல்லி போன்ற இடங்களில் பாதையோரங்களில் ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் நோயாளர்கள், ஏசி போட்ட காருக்குள் வாழ்ந்தவர்கள் கதவுகளை திறந்து ஆக்சிஜனுக்காய் காத்திருக்கும் அவலம். மருத்துவர்களுக்கு பதிலாய் நோயாளிகளுக்கு நம்பிக்கையூட்டும் உறவுகள். கொஞ்சம் பொறுத்துக்க, ஆக்சிஜன் இப்ப வந்துடும், டாக்டர் வந்துருவாரு, பெட் கிடைச்சிரும், இப்படியான நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். தாங்க முடியாமல் வைத்தியசாலைக்கு சென்றால் கைவிருத்து இடமில்லை என விரட்டிவிடும் வைத்தியர்கள். காவு வண்டிகளிலெல்லாம் சாவுகள். வானத்து நட்சத்திரம் போல மயானங்களில் பிணங்களை எரிக்கும் நெருப்பு குவளைகள். உலகமே பரிமாறும் புகைப்படங்கள். இப்படி ஒரு தேசமே இன்று தம் மக்கள் முன் தலை குனிந்து நிற்கிறது. தம் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட கோவிட் மருந்துகளை ஏற்றுமதி செய்துவிட்டு இன்று ஆக்சிஜனை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது இந்திய அரசு. வரையறுக்கப்பட்ட வைத்தியர்கள், வரையறுக்கப்பட்ட வைத்தியசாலைகள், வரையறுக்கப்பட்ட மருந்து, வரையறுக்கப்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர்கள். ஆனால் வரையறை இல்லாமல் இந்தியாவில் பரவி வருகிறது இந்த பெரும் தொற்று. இந்திய தேசத்திற்கும் இலங்கை தேசத்திற்கும் வெறும் 33 கிலோமீட்டர்கள் தான் வித்தியாசம். நாமும் கோவிடின் 3வது அலையை எச்சரிக்கையுடன் கடக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்தியாவின் நிலை எங்களுக்கு வராது என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. வந்துவிட்டால் அதற்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு வளமும் எங்களிடம் இல்லை. 1,20,00,000 மக்களுக்காய் வெறும் 520க்கும் குறைவான ICU கட்டில்களை வைத்துள்ள தேசம் நம் தேசம். நம் தேசத்திலும் அனைத்தும் வரையறுக்கப்பட்டவை, ஆனால் சிந்தனைகள் திறந்து விடப்பட்டவை. சிந்திப்போம், சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவோம், நம்மையும் பாதுகாப்போம், நம் தேசத்தையும் பாதுகாப்போம். இது உங்களை பயமுறுத்தும் வார்த்தைகள் அல்ல, இது எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் வார்த்தைகள்.